ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ட்ராகன் ஃப்ரூட்டில் எப்படி ரொம்ப டேஸ்டியான ஒரு ஜூஸ் போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஜூஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ராகன் ஃப்ரூட் எடுத்துகிட்டு அதில் இருக்க டாப் அண்ட் பாட்டம், அதாவது மேலே கீழே, இது ரெண்டுத்தையும் நல்லா கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கீரல் போட்டுருங்க. கீரல் போட்டுட்டு இப்படி தோலை நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா நல்லா அப்படியே உறிஞ்சி வந்துடும். பழமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா அழகாக உறிஞ்சி வந்துடும். இந்த ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டில் நம்ம ரெண்டு டம்ளர் ஜூஸ் போடலாம். இப்போ நான் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் போட போகிறேன். இப்போ அதனால் அதில் இருக்க பாதி பழத்தை இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணிடுறேன். இந்த ஜூஸு நீங்கள் போட்டவுடனே குடிச்சிருங்க, ரொம்ப நேரம்லாம் வைக்காதீங்க. எப்பயுமே ஜூஸ் வந்து போட்டால் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே குடிச்சிடணும். இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா வெறுமனே எதுவுமே தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், நல்லா அரைச்சிருங்க. அப்போ தான் அந்த கருப்பு விதையெல்லாம் நல்லா மஞ்சிடும். அதுக்கப்புறமா நல்லா மஞ்ச பிறகு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுருங்க. போட்டுட்டு அது கூடவே நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பால் 1 கப் அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கோங்க. 1/2 கப்போடு நீங்கள் கூட கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். பால் ஊற்றின பின்னாடி மிக்ஸி ஜாரை மூடிட்டு இதை நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இதை நீங்கள் ஒரு டம்ளரில் ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணலாம். அது கூடவே நல்ல பொடியாக நறுக்கின 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை அதில் போட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இதில் தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க. இந்த ஜூஸை நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.